கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு வங்கிக் கடன் வழங்குவதற்கான ஆணையை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மா சுப்பிரமணியன், சி வி கணேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வழங்கினர். மேலும் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை அவர்கள் வழங்கினர். முன்னதாக திட்டக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரசு மருத்துவ மனையில் கொரோனா சிகிச்சைக்கான படுக்கை வசதிகளும் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க கரைகளை பலப்படுத்துவது குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் உற்பத்தி மையத்தை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கொரோனா 2வது அலை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா 3வது அலை உருவானாலும் எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மேகநாதன், தென்காசி மக்களவை உறுப்பினர் தனுஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எண்டப்புலி புதுப்பட்டி புல்லாக்காப்பட்டியில் உள்ள அரசு கள்ளர் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். தாமரைக்குளத்தில் உள்ள அரசு மாணவியர் விடுதியை ஆய்வு செய்த அமைச்சர் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு இலவச பாடப்புத்தகங்களையும் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். சென்னை மாநகரில் கொரோனா வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று வணிகர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வணிகர்களுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முகக்கவசம் அணிந்து ஒவ்வொருவரும் தனிநபர் இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத வணிகர்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று ககன்தீப் சிங் பேடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசால் வழங்கப்படும் 2020-2021 ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருதிற்கு பெண்கள் விண்ணப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. துணிவு மற்றும் வீரதீர சாகச செயல்கள் புரிந்த பெண்களுக்கு ஆண்டுதோறும் கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான விண்ணப்பங்களை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் வருகிற 7ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை திட்டத்தின் கீழ் குழந்தைகளை சேர்க்க நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்குமாறு பெற்றோர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழகத்தில் மேலும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையராக இருந்த முனியநாதன் அப்பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு தொழிலாளர் நலத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நில சீர்திருத்தத்துறை முன்னாள் ஆணையராக இருந்த லில்லி தொழில்துறை சிறப்பு செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறையன்பு பிறப்பித்துள்ளார்.